பாருங்கள் பிரியாணி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த மாதிரி ரைஸ் தூக்கி தூக்கி இருந்தாலே நம்ம பிரியாணி அரிசி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. முட்டை பிரியாணி எப்பயுமே ஹோட்டலில் சாப்பிட தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியாக நம்ம முட்டை பிரியாணி செய்யலாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு சோறு மீதி இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. வா எப்படி இருக்கு பாருங்க, மசாலா நல்லா ஜூஸியாக இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லாத பிரியாணியா அப்படியே அரை முட்டையை வச்சு பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை பிரியாணி. ஆமாங்க, முட்டை பிரியாணி எல்லாருமே செய்வோம். ஆனா இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போற ஸ்டைல் இருக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவன் பிகினர்ஸ் கூட செய்யலாம். இப்ப நான் செஞ்சு காமிக்கிற மெத்தட்ல நீங்க டைரக்டா பாத்திரத்திலயும் செய்யலாம், ஈவன் குக்கர்ல வச்சு விசிலும் விடலாம். சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நம்ம சேனல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப முட்டை பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. நான் எடுத்திருக்கிற அரிசி பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா கேட்ல பிரவுன் கலர் பாக்கெட்டுங்க. இப்ப நான் செய்யற இதே முட்டை பிரியாணியை நீங்க பாஸ்மதி ரைஸ்லயும் செய்யலாம், சீரக சம்பா அரிசிலயும் செய்யலாம், ஈவன் நார்மல் சாப்பாட்டு அரிசிலயும் செய்யலாம். அதுக்கெல்லாம் எவ்வளவு தண்ணி வைக்கணும்னு நான் வீடியோல அந்த டைம்ல சொல்றேங்க. இது குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் ஊறணுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். முட்டை பிரியாணி செய்யறதுக்கு நான் 9 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. முட்டை நீங்க கூடி குறைச்சு போட்டுக்கலாம், உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த முட்டையை வேக வைக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. மேல நல்லா தோல் இந்த மாதிரி வளவலன்னு வரணும்னா நீங்க முட்டை வேக வைக்கும் போது 2-3 சொட்டு ஏதாவது ஒரு எண்ணெய் விடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா உப்பும் போட்டு வேக வைக்கலாம். அப்ப உங்களுக்கு முட்டையோட ஓடு நல்லா கலந்து வரும், இப்படி மொழு மொழு மொழுன்னு இருக்கும். இப்ப இந்த முட்டையில மசாலா எல்லாம் இறங்கணும் இல்லைங்களா, சோ அதுக்கு ஒண்ணும் நீங்க இப்படி கோடு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சங்கீதா ஸ்டைல்ல இப்படி சும்மா ஹோலும் போட்டுக்கலாம். சும்மா நான் ஒரு குச்சி வச்சிருக்கேன், அப்படியே உள்ள விட்டு விட்டு எடுத்தோமா இதுல மசாலா சூப்பரா இறங்கிடும். அங்கங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மசாலா உள்ள இறங்கறதுக்கு தான் இந்த வேலை. எனக்கு தெரிஞ்சு முட்டையில ஹோல் போட்டு இந்த மாதிரி உள்ள மசாலா ஏத்துறது சங்கீதாவை தான் இருக்கும். எல்லா முட்டையும் அதே மாதிரியே பண்ணியாச்சுங்க. இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா பிரியாணியோட கலர் மாறிடும். இந்த முட்டையோட கவுச்ச ஸ்மெல் போறதுக்காக தான் நம்ம இதுல மஞ்சள் பொடி சேர்க்கணும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் அப்படியே தூவி விட்டுறலாம். இப்ப இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி உருட்டி கொடுத்தா போதும். முட்டையில இந்த மசாலா எல்லாம் ஊற்றணும் போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போதும் இந்த மசாலாவில் முட்டையில் நல்லா கோட்டாயிடும். எப்பயுமே முட்டை பிரியாணிக்கு கீரல் போடுவோம், இல்லைனா அப்படியே போடுவோம். இந்த மாதிரி ஹோல் போட்டு பாருங்கள், உங்களுக்கு முட்டை உடஞ்சி போகாது. நம்ம முட்டைக்கு மசாலா போட்டாச்சா, இது அப்படியே உருட்டும், ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். இப்போ நான் செய்யறது நீங்க குக்கர்லயும் செய்யலாம், டைரக்டா பாத்திரத்திலயும் செய்யலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன், ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க வேணான்னு நினைச்சா நீங்க நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம். ஒரு 70 ml எண்ணெய் ஊத்துனா போதுங்க. இப்போ அடுப்பணல் கம்மியா வச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா காரத்தன்மையும் அதிகமாகும், கசப்பு தன்மையும் வந்துடும். இப்ப நான் என்ன அளவு காட்டணும் அந்த அளவு போடுங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு மீடியம் சைஸ் 2 பட்டை, 5 கிராம்பு. கிராம்பு ரொம்ப காரமா இருந்தா நீங்க 3 to 4 போட்டா கூட போதும். 2 ஸ்டார் அன்னாசி மொட்டு, சின்னதா 3 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் கல்பாசி. கல்பாசி இருந்தா கண்டிப்பா போடுங்க, பிளேவரும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அதாவது விசில் வரும் போதே நல்ல மணமா இருக்கும். அடுத்தது உலர்ந்த வெந்திய கீரை 1 டீஸ்பூன், இதுவும் இருந்தா போடுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், இல்லனா பரவாயில்ல. அடுத்தது 1/2 ஜாதிபத்திரி எடுத்து 2 உடச்சு வச்சிருக்கேன், இதோடய 5 ஏலக்காய். தேவையான ஸ்பைசஸ் இவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஜஸ்ட் 10 செகண்ட் இதை எண்ணெயில பொறிச்சுக்கிட்டா போதுங்க. போதுங்க, இனிமே வெங்காயம் போட்டுடலாம். நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து மெலிசா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதிலே போட்டுடலாம். பிரியாணிக்கு இப்படி வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணாதான் பிரியாணி டேஸ்ட் வரும்.
அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப கம்மியா இருந்தா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப ட்ரையாவும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்காது. இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கலாங்க. வெங்காயம் இப்படி பொன்னிறமா வதக்கினாதான் பிரியாணி நல்லா ருசியா வருங்க. பிரியாணி சாப்பிடும் போதும் நமக்கு இந்த வெங்காயம் கரைஞ்சு போயிருக்கணும், வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது. இது இந்த பிரியாணிக்குன்னு இல்ல, எல்லா பிரியாணிக்குமே இப்படிதான். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதக்கிட்டா போதுங்க. இதுலயே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். இதுலயே ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் கலரி கொடுத்துடலாம். இந்த அளவு நல்லா சுருங்கினா போதுங்க. அடுத்தது நாலு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் காரம் எங்கெல்லாம் போறணும் அங்க உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். நான் கலர் வரதுக்காக காஷ்மீர் மிளகா பொடி போடுறேன், உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க நார்மல் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பட்சத்துல 1 டீஸ்பூன் போட்டா கூட போதும். ஏன்னா முட்டையிலயும் மிளகா பொடி போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரம் உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மியா தான் இருக்கணும், அப்படியே ரெண்டு கலர் கலரிக்கலாம். மிளகா பொடி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே வதக்கூடாது, தீஞ்சிடும், கசப்பு தன்மை வந்துடும். அடுத்தது 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேங்க, நான் இந்த டீஸ்பூன்ல தான் எடுத்தேன், இதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி பழமா மீடியம் சைஸ் 3 எடுத்து இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். தக்காளி சின்னதா இருந்தா 3ங்க, பெருசா இருந்தா 2 போட்டாலே போதும். இதே நாட்டு தக்காளியா இருந்தா 2 கூட போதும், ஏன்னா அதுல புளிப்பு தன்மை வரும். நான் போட்டிருக்கிறது பெங்களூர் தக்காளி. இப்ப இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஆல்ரெடி முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்கும் போதும் இந்த தக்காளி நல்லா வெந்துடும். ஸோ இந்த தக்காளி இப்போ நல்லா மீடி மணல் வச்சு வேக வச்சுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கசிஞ்சு வருதுங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். அடுத்தது தயிர் 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் ஊற்றிடலாம். தயிர் ரொம்பவும் புளிச்சிருக்க கூடாதுங்க, இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாம். அடுப்பணல் மீடியமாக தான் இருக்கணும். இந்த தயிர் மசாலா எல்லாம் சேர்ந்து 1 நிமிஷம் வதங்கிட்டுங்க. தயிரும் நல்லா வதங்கிடுச்சுங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்ப மசாலா தடவி வச்ச முட்டையும் இதுலயே போட்டுக்கலாம். இந்த மசாலாவும் நம்ம எடுத்து இதுலயே போட்டுருணுங்க. இப்ப முட்டை உடைக்காம லேசா கலரி கொடுத்துடலாம். இந்த முட்டை 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவிலயே நல்லா வதங்கட்டும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். மசாலா எல்லாம் போட்டு வேற முட்டையில மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் பச்சை மணம் போகணும். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம், ஆனா இடையில கலரி கொடுக்கணும். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா வெளியே வந்துருச்சு, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்ப முட்டை தனியா எடுத்துடலாங்க, மசாலா இல்லாத வெறும் முட்டை மட்டும் எடுத்துடலாம். இதை தனியா ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இதை எந்த டைமில் நம்ம பிரியாணியில் போடணுங்கிறதும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த முட்டையை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இனிமேல் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கணும் பிரியாணிக்கு. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம மசாலா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். மசாலா கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ அப்போ தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றணும், அப்போ தான் பிரியாணிக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற வெங்காயம் தக்காளி பொறுத்து இந்த கிரேவியோட அளவு மாறுங்க, அதை பொறுத்தும் தண்ணி அளவு மாறும். நான் எடுத்த தக்காளி வெங்காயம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரேவி இல்லை. ஸோ அதனால கரெக்டான அளவு தண்ணி ஊற்றலாம். இந்த கிளாஸ்ல தான் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசியும் 1/2 கிலோ கணக்காகுதுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்க. அப்ப 2 கிளாஸ் அரிசிக்கும் 3 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும். நான் 3 கிளாஸ் தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன், இதுல ஊத்திடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளிப்பு பாருங்கள், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பத்தலாம் நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம், காரம் பத்தலாம் பச்சை மிளகாய் 2 அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த இடத்துலையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ தண்ணியோட அளவு நான் சொல்லியிருக்கிறது பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே 1:1 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் வச்சிங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்ப அடுப்பணல் நல்லா ஃபுல்லா வச்சுட்டு இதை கொதிக்க விட்டுறலாங்க. தண்ணி கொதிக்குதுங்க, இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். இனிமே நம்ம அரிசி போட்டுடலாங்க. நான் ஊற வச்ச 1/2 கிலோ அரிசியும் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதுலயே போட்டுடலாம். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாரும் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிருந்தீங்கன்னா ஸோ அப்போ புளிப்பு தன்மை பாருங்கள், கம்மியாக இருந்தால் மட்டும் எலுமிச்சை சாறு ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை கலரி கொடுத்துடலாங்க. அரிசி நம்ம ஊற வச்சு தான் போட்டிருக்கோம், ஸோ ரொம்ப அப்படி இப்படி போட்டு கலர வேணாம், இப்படி லேசாக கலரி கொடுத்தா போதும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சு, இப்போ ஒரு வாட்டி லேசாக எடுத்து கொடுத்துட்டு இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாங்க. அப்போ தண்ணியெலாம் இழுத்துடும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சும்மா இப்படி மூடி வச்சாலே போதும், விசில்லாம் போட வேண்டாம். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததை விட தண்ணி இழுத்துருக்கு. இனிமே வந்து நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மேலே அப்படியே நெய் விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இப்படி கலரிடலாம், அவ்வளோதான்.
நான் குக்கர்லயே தம் போட போறேன். இதே நீங்க விசில் விடுறதா இருந்தா இப்ப முட்டை போட்டு அடுப்பணல் மீடியமா வச்சு ஒரே ஒரு விசில் விட்டா போதும். நம்ம வதக்கி வச்ச முட்டைய இப்ப இது உள்ள போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, மேலத்து கொஞ்சமா கொத்தமல்லியால தூவிடலாம். நான் இப்ப தம் போறதுனால இதை தூக்கி சின்ன பர்னர்ல வச்சிடறேங்க. இப்ப குக்கர் மூடிடலாம், விசிலும் போட்டுடலாம். நீங்கள் விசில் விடுற மாதிரி இருந்தால் பிரியாணியில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அப்பயே விசில் போட்டுடணும். இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு விசில் போட்டிங்கன்னா பிரியாணி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ சின்ன பர்னரில் வச்சு அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இது 12 நிமிஷம் இப்போ தம் போட்டுடலாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தம் டைம் 12 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், உடனே திறக்க வேண்டாங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 10 minutes later. Rest time முடிஞ்சிருச்சு. இப்போ குக்கர் ஓபன் பண்ணிடலாங்க. இப்போ மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிடலாம். சூப்பரா கமகமன்னு நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, பிரியாணி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த மாதிரி ரைஸ் தூக்கி தூக்கி இருந்தாலே நம்ம பிரியாணி அரிசி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஓரத்துல இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துடலாங்க. வா, எப்படி இருக்கு பாருங்க, மசாலா நல்லா ஜூஸியா இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. முட்டை பிரியாணி நம்ம எப்பயுமே செய்யறதான், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போதும் ரொம்பவே சுவையா இருக்குங்க. அதாவது இதுக்கு நம்ம எந்த அளவு மசாலா போடுறோம், எந்த பக்குவத்தில் செய்யறோங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குக்கர்லயே தம் போட்டு செஞ்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பயும் தம் போடுற பிரியாணிக்கு ஸ்பெஷலா ஒரு ருசி உண்டு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ குக்கர்ல ரொம்ப ஈஸியா இங்க பாருங்க அப்படியே ஒவ்வொரு சோறும் உதிரி உதிரியா வர மாதிரி பிரியாணி செய்யலாங்க. முட்டை பிரியாணி எப்பயுமே ஹோட்டல்ல சாப்பிடதான் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வீட்லயே ரொம்ப சிம்பிளா நல்லா ஹெல்த்தியா நம்ம முட்டை பிரியாணி செய்யலாங்க. நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், கண்டிப்பா ஒரு சோறு மீதி இல்லாம எல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. இதுக்கு தொட்டு கூட எதுவும் தேவைங்கிற அவசியம் கிடையாது, வேணும்னா ஆனியன் சாலட் தொட்டுக்கிட்டாலே போதும். இதுக்கு மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா மசாலா. சோ ஸ்பைசஸ் மசாலால நான் சொன்ன அளவு போடுங்க போதும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பிரியாணி மசாலா எதுவுமே போடல, போடவே வேணாம். நீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ வெறும் மிளகா பொடி தான் போட்டிருக்கோம், மத்தபடி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம போட்ட ஸ்பைசஸ் பிரியாணிக்கு என்ன பிளேவர் டேஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துரும். சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்புகளோட ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே அஸ்தலா வரும். நீங்க விசில் உருறதுன்னா எப்படி விடணும், அதே மாதிரி இப்ப நான் போட்ட மாதிரி குக்கர்ல எப்படி தம் போடணுங்கிறதும் வீடியோல அந்த டைமுக்கு நான் விளக்கமா எல்லாமே சொல்லியிருக்கேன். பிளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வாவ், எல்லா அளவுகளுமே பெர்ஃபெக்டா இருக்கு, உப்புல இருந்து காரத்துல இருந்து புளிப்புல இருந்து. நீங்க இதே அளவுகளோட சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யலாம், சூப்பரா இருக்கும். இப்பதான் புரட்டாசி மாசம் முடிஞ்சது, கண்டிப்பா நிறைய பேர் பிரியாணியை தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு ருசியா இருக்கிற பிரியாணியை பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா? உடனே முட்டை எடுங்க, ஓடுங்க நேரா கிச்சனுக்கு. இப்பவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றதுதான், இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முட்டையை உடைச்சு காமிக்க மறந்துட்டேன், ஸோ அதுவும் இப்போ பார்த்துருவோம். முட்டை இல்லாத பிரியாணியா, அப்படியே அரை முட்டையை வச்சு பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றலாம். வேற லெவல், செஞ்சு பாருங்க. முட்டை பிரியாணினா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. சோ இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.